ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சித்தி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் மை வி த்ரீ அண்ட் எஸ்பிஓ ஜாப்ஸ் இது ரெண்டு ரிலேட்டடாக போட்டிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஜாப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை தவிர்த்து நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஜாப் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் எல்லாமே ட்ரஸ்டபிள் ஜாப் மட்டும்தான் நம்ம போட்டுட்ருக்கோம், சரிங்களா? ஸோ என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோ பண்ணால் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும். ஏன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் டைம் ஜாப்ஸ் அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் போட்டிருக்கோம். நிறைய ஜாப்ஸ் சொல்கிறத விட ஒரு ரெண்டு மூணு ஜாப் ட்ரஸ்டபிளாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபேக்காக போகிற ஜாப்ஸ் போட்டால் ஸோ உங்களுக்கு அது ஒரு பேர் இழப்பாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஜாப்ஸ் வந்து ராயலோ, சரிங்களா? ராயலோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது, சரிங்களா? இப்போ அதான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஸோ இதுக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க ஆப் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நான் அந்த ஆப்பை டீட்டெயிலை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஆப்பை சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒர்க் என்னென்னா ஆட்ஸ் பார்க்கணும், சரிங்களா? ஆட்ஸ் பார்க்குறது மட்டும்தான் வேலை, சரிங்களா? ஸோ நான் இதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக உள்ளார நான் வீடியோவில் சொல்கிறேன். ஜஸ்ட் நான் இந்த ஆப்பை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டர்ஃபேஸ், சரிங்களா? இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான். ஸோ வெல்கம் டு ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டே வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். ஸோ இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம வந்து ராயலோ அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும், என்ன பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்காகனா நம்ம உடல் ரீதியாகவும் ஒரு பண ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல் நோன் பர்சனாக இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பணம் வரப்போகுது இல்லையா? ஸோ ஆட்ஸ் பார்க்குறீங்க, பணம் வரப்போகுது, சரிங்களா? ஸோ அது இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இவங்க என்ன நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த், சரிங்களா? மெஜாரிட்டி கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராடக்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி எந்த கம்பெனியோ, ஸோ இதில் மாதம் மாதம் ப்ராடக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது, ஜஸ்ட் ஆட்ஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ப்ரோ, இந்த ரெஃபர் பண்ணுறது எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, ஸோ என்னால் ரெஃபர் பண்ண முடியாது. செல்ஃப் ஆன் பண்ணணும்னா இது கூட நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஸோ இதோட டீட்டெயில் பிளான் எல்லாமே நான் அப்கமிங் சொல்கிறேன். ஸோ இதில் செல்ஃபாகவும் ஏர்ன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க, செல்ஃபாக ஏர்ன் பண்ணலாம், யாரையும் ரெஃபர் பண்ணுவது அவசியம் இல்லை, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஹெர்பல் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் தான், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம லைஃப் டைம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ இதில் அவங்க லைஃப் டைம் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணும்போது லைஃப் டைம் இன்கமும் நம்ம எடுக்கலாம். ஸோ லைஃப் டைம் வந்து இன்கம் ஹோல்டர் இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை படித்து கூட பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் அவங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வீக்லி ஆர் மந்த்லி, ஸோ நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனே கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியாக இருக்கும், வீக்லி வேணும்னா இது வீக்லி பண்ணிக்கலாம், மந்த்லி வேணால் மந்த்லி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து செல்ஃப் ஏர்னிங் இருக்குது, ரெஃபரலும் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பண்ணலாம், அப்படின்னா நீங்கள் வச்சு வேலைக்கு போகிறீங்களா அந்த டைமில் கூட இந்த ஆப் யூஸ் பண்ணுறது மூலியமாகவும். ஸோ இந்த ஆப் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ, அதாவது மொபைலில் எங்கே எடுத்து எங்கே போகிறோமோ எடுத்துகிட்டு போகிறோமோ அங்கெல்லாம் கூட நீங்கள் இது யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு தேவையானது எல்லாமே இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்படியே ஸ்கோல் பண்ணிங்கன்னா ஒர்க்கிங் ப்ராசஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், ஸோ அடுத்து டெய்லி ஆட்ஸ் பார்க்கணும், அதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க, சரிங்களா? சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஸ்டேட் நான் பிளான் டீட்டெயில் போகிறேன், சரிங்களா? பிளான் டீட்டெயில் பற்றி சொல்கிறேன். ஸோ அதை நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராயல் லெவலில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன ப்ரோ நீங்கள் கண்டிஷனாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது மூணே கண்டிஷன் தான், சரிங்களா? சிம்பிளாக இருக்குது, மூணே கண்டிஷன். ஸோ ரொம்ப பெருசில் இல்லை, ஒரு நபருக்கு ஒரு ஐடி மட்டும்தான், சரிங்களா? இப்போ ஒன் பர்சனுக்கு ஒரு ஐடி மட்டும்தான் இதில் போட முடியும், ஒரு பர்சனுக்கு ஒரு மெயில் ஒரு ஐடி மட்டும்தான் போட முடியும். ஐ மீன் எப்படி சொல்ல வரேன்னா உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் நம்பர், ஒரு மொபைல் நம்பர், ஒரு இமெயில் ஐடி. ஸோ இது ஒரு ஐடிக்கு இது மூணு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் அதாவது சேம் ஐடி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ராயல் ஆப்பில் மட்டும்தான் ஆட்ஸ் பார்க்கணும், நீங்கள் வெளியில் எங்கேயுமே பார்க்கக்கூடாது, சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட், தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைலில் ஒரு ஐடி மட்டும்தான் பயன்படுத்தும். நீங்கள் மல்டிபிள் ஐடிஸ் போட்டுக்கலாம், நான் சொன்ன மாதிரி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அக்கௌண்ட் நம்பர் மாற்றி போட்டுக்கலாம். பட் வந்து அந்த மொபைலில் நீங்கள் அந்த ஐடி மட்டும்தான், ஒரே ஒரு ஐடி மட்டும்தான் பார்க்க முடியும், மல்டிபிள் ஐடிஸ் பார்க்க முடியாது, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நான் இன்கம், அதாவது இன்கம் போகிறத விட பிளான் டீட்டெயில் வந்துடலாம், சரிங்களா? பிளான் டீட்டெயில் கேட்டிங்களா? ஸோ இது ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஏன்னா இதில் இதை பொறுத்து தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கம்பெனி கொடுக்கக்கூடியது மூணு பிளான் தராங்க. ஸோ த்ரீ பிளான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராயலோ பேசிக் வியூவர்ஸ் சேலரி பிளான் சொல்லிட்டு தராங்க. பேசிக் வியூவர்ஸ் சேலரி பிளான். ஸோ இதோட ஜாயினிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 தான்.
இதோட ஜாயினிங் ஃபீஸ் எவ்வளோ 500. சொன்ன ஜாப்ஸ் பாருங்கள், இதோட ஜாயினிங் ஃபீஸ் 500 நம்ம பே பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர் டேக்கு 500 பே பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆட்ஸ், அதாவது அமௌண்ட் எவ்வளோ க்ரெடிட் ஆகுனா ஆட்ஸ் பார்க்குறது மூலிமா 10 ரூபாய் ஆட் ஆகும். ஸோ பர் டேக்கு 10 ரூபாய் ஆட் ஆகும். ஸோ வாரத்துக்கு எவ்வளோ, வாரத்துக்கு உங்களுக்கு 70 ரூபாய், மாதத்துக்கு 3000, சரி 300 ரூபாய், சரிங்களா 300 ரூபாய் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராச்சும் ரெஃபர் பண்ணணும், யாராச்சும் வராங்கன்னா நீங்கள் இந்த பிளானில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரூபாய் டைரெக்டில் கொடுத்தா 2 ரூபாய் ஆட் ஆகும். ஒரு ஈச் பர்சனுக்கு 2 ரூபாய் ஆட் ஆகும், சரிங்களா புரிஞ்சுதா? ஸோ ஆட்ஸ் பார்க்குறது மூலிமா 10 ரூபா வருது. நீங்கள் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராச்சும் ரெஃபர் பண்ணுறீங்க, பேசிக் வியூவர்ஸ் சேலரி பிளானில் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்கள் அதுவும் டைரெக்டில் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈச் ஐடிக்கு 2 ரூபா வரும், சரிங்களா? ஈச் ஐடிக்கு 2 ரூபா வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீம் ரெஃபரல், உங்களுக்கு இல்லை டீம் யாராச்சும் ரெஃபர் பண்ணாங்கன்னா அந்த டெப்த்துலேருந்து 0.5 ரூபீஸ் ஆட் ஆகும், சரிங்களா? மேக்ஸிமம் சீலிங் லிமிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 100 ரூபீஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ நீங்கள் எப்படி சீலிங் லிமிட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வீடியோ பார்க்குற அமௌண்ட். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 ஜாயின் பண்ணால் 10 ரூபா சொன்னேன், ஆனால் இங்கே மேக்ஸிமம் 100 கொடுத்துருக்காங்க. எப்படின்னா நீங்கள் டேரெக்டில் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணுறீங்களோ ரெஃபர் பண்ண உங்களுக்கு சீலிங் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் வர மட்டும்தான் வரும், சரிங்களா? ஸோ இது வந்து பேசிக் வியூவர் சேலரி பிளான். ஸோ இதோட பிளான் உங்களுக்கு வேணால் எனக்கு தனியாக பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க, நான் அனுப்புகிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்மார்ட் வியூவர்ஸ் சேலரி பிளான். ஸ்மார்ட் வியூவர் சேலரி பிளான்னா ஒன்றும் இல்லை, இதோட ஜாயினிங் ஃபீஸ் 1950 ரூபா. இதோட ஜாயினிங் ஃபீஸ் 1950 ரூபா பே பண்ணோம்னா உங்களுக்கு ஆட்ஸுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா வரும், 50 ரூபா, சரிங்களா? ஆட்ஸ் பர் டேக்கு 50 ரூபா வரும். அது நீங்கள் அந்த ஸ்மார்ட் வியூவர்ஸ் சேலரி பிளானில் 1950 ரெஃபர் பண்ணிங்கன்னா டேரெக்டில் ரெஃபர் பண்ணிங்கன்னா 10 ரூபாய் ஆட் ஆகும். அதே டீமில் ரெஃபர் பண்ணாங்கன்னா 1.5 ரூபீஸ் ஆட் ஆகும் ஈச் ஐடிக்கு, சரிங்களா? ஈச் ஐடிக்கு ஆட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் சீலிங் அன்லிமிட்டட்னு கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா நமக்கு சொல்லப்போனால் முன்ன பிளானில் பார்த்தது வந்து மேக்ஸிமம் சீலிங் 100 ரூபீஸ் வர மட்டும்தான், ஆனால் இதில் நீங்கள் எத்தனை வேணாலும் ரெஃபர் கொடுக்கலாம். ரெஃபர் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு சீலிங் லிமிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 10 பேர் கொண்டு வரீங்கன்னா ஒரு ஐடிக்கு டேரக்ட் ரெஃபர் வந்து 10, அது வந்து நாளைக்கு வீடியோ பார்த்தா உங்களுக்கு 60 ரூபாய் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 10 பேர் கொடுத்துட்டு போனால் உங்களுக்கு இன்கம் எவ்வளோ நிறையா வரும், இல்லையா? ஸோ அது ஒரு இது ஒரு பிளான், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தேர்ட் பிளான் சொல்லுவாங்க, எலைட் வியூவர்ஸ் சேலரி பிளான். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ரூபா கம்மி 6000 ரூபாய், சரிங்களா? 6000 ரூபீஸ், சரிங்களா? இதோட பேக்கேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆட்ஸ் பார்க்குறீங்க, பர் டேக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னா 100 ரூபீஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 100 ரூபீஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த எலைட் வியூவர் சேலரி பிளானில் யாராச்சும் டேரெக்டில் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா ஈச் மெம்பருக்கு 20 ரூபா வரும். ஸோ ஈச் மெம்பருக்கு 20, அதே டீம் ரெஃபர் பண்ணால் ஈச் மெம்பருக்கு 2 ரூபா வரும், சரிங்களா? ஈச் மெம்பருக்கு சொல்கிறேன், டேரெக்டில் ரெஃபர் பண்ணால் 20, டீமில் ரெஃபர் பண்ணால் 2 ரூபா. ஸோ மேக்ஸிமம் இதில் சீலிங் லிமிட் அன்லிமிட்டே கொடுத்துருக்காங்க, நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ண பண்ண உங்களுக்கு சீலிங் லிமிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ இது ஒரு அற்புதமான ஆப். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ எத்தனையோ பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டில் எத்தனையோ வேர்ல்டுன்னு சொல்கிறது கூட இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனையோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி சம்மந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும் வேணும்ன்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, சரிங்களா? உங்கள் ஏன் மூலியமாகவோ ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட் அமையணும். அதே மாதிரி ஒரு ஜென்யூனான ஒரு ஜாபாக இருக்கணும், யாரும் ஃபேக் ஏமாற்றாமல் இருக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஜாப் நாங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நாங்கள் விசாரித்து சொல்லி கேட்டு எல்லாமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ணி சொல்லிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் தான், டிஸ்கிரிப்ஷனோட நம்பர் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணுமோ சொல்லுங்கள், நாங்கள் ஜாயின் பண்ணி கொடுக்குறோம். அது கூட வழிகட்டத்தில் கொடுக்குறோம், உங்களுக்கு கைட்லைன்ஸும் நாங்கள் பண்ணுறோம், சரியா? ஸோ கைட்லைன்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் நாங்கள் க்ளியர் பண்ணி தரோம், சரிங்களா? எங்களோட ஹெல்ப் 100%, அதாவது 99%, சரிங்களா? 99 சொல்கிறத விட 90% எங்களோட ஹெல்ப் இருக்கும், 10% மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும் நாங்கள் சொல்கிற கைட்லைன்ஸ் படி, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் எஸ்பிஓ போட்டிருக்கேன், அது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஜாயின் பண்ண விரும்ப வந்தால் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ கால் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஜாப் வேணும், எஸ்பிஓ வேணுமா, ராயலோ வேணுமா, இல்லை மைவித் ஏட்ஸ் வேணுமா, ஸோ மென்ஷன் பண்ணி அனுப்புங்க, இல்லை மூணு வேணாலும் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க, கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ சப்போஸ் மெசேஜ் ரிப்ளை வர டிலே ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம், சரிங்களா? ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் வந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ராயலோவில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது, அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா ராயலோவில் எப்படி நம்ம வீடியோஸ் பார்க்குறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்திருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து சூப்பரான வீடியோ மூலமா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ பேர் வந்து ஸ்டாண்டிங் அப் சக்தி. பை பை அண்ட் சீ யூ.